ஒரு கோடி வரை 59 நிமிடங்களில் கடன் பெற முடியும் என்று சமீபத்திலே பாரத பிரதமர் அவர்கள் ஒரு திட்டம் அறிவித்தார்கள். ஆனால் சமூக வலைதளத்தில் இது பற்றி தவறான தகவல்கள் பரப்பப்படுது. ஆனால் இப்போ இந்தியன் பேங்க்லேருந்து ரெண்டு பேருக்கு, ஒருத்தருக்கு 35 லேக்ஸ், இன்னொருத்தருக்கு 65 லேக்ஸுக்கு பேங்க்லேருந்து அவங்க இவங்களை கூப்பிட்டு கொண்டிருக்காங்க. அது இந்த உண்மை தான். ஏன்னா இந்த சமூக வலைதளத்தில் எதிர்கட்சிகள் மிக பொய்யான ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் மத்திய அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களும் சரியான முறையிலே செயலாக்கத்தில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் இப்போ அவங்க தான் விவாதமாக்கியிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் ஒரு முறை பேசும்பொழுது, நான் உங்களுக்கு, நீங்கள் இப்போ அப்படியே லைவ் போட்டு காட்ட தயார், அவர் பேசினதை போகிறான்னா நான் உங்களுக்கு வீடியோவே தரேன். அவ்வளோ மோசமாக, அதாவது வேத காலத்திலிருந்து சமுதாயம் மாறி கலப்பு திருமணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. வேதவியாசருடைய தகப்பனார் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், தாயார் மச்சகந்தி என்கின்ற மீனவ சமுதாயத்தாய். அப்போ ஏதாவது அருவாள் வீச்சு நடந்ததா? தமிழ்நாட்டில் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் பிராமின்ஸ் எஸ்சிஸ் திருமணம் பண்ணியிருக்காங்க. நான் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பேர் சொல்லக்கூடாது. என்னுடைய நண்பர்களே பல பேர் இருக்காங்க. ஆனால் இது ஏதோ வந்து இவங்களோட சாதன மாதிரியும் அதை பரிகாசம் பண்ணுறாப்புலையும் மற்ற சமுதாயத்தில் இருக்கிற ஆண்களுக்கு வந்து சரக்கு இல்லை மிடுக்கு இல்லைன்னு அவர் பேசின பேச்சு, இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது? ஜாதிய வன்மங்கள் வளர்கிறது. ஆகவே இந்த கலப்பு திருமணங்கிறது ஏதோ ஈவேரா பிறந்து கொண்டு வந்ததெல்லாம் இல்லை. அது தொன்று தொட்டு இருக்குது, வேத காலத்திலேருந்து இருக்குது. வர்ணம் மாதிரி திருமணங்கள் நடந்தது என்பது ரொம்ப சகஜம். ஆனால் இவங்க அதை ஒரு இஷ்யூ ஆக்கினது மட்டும் இல்லை, வரவேற்கணும். ஆனால் வரவேற்கலை. திருமாவளவன் பேசும்போது பரிகாசம் பண்ணுறார், சரக்கு இல்லை மிடுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப இன்னும் கொச்சையானது, நான் சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன சொன்னேன், இப்படி எல்லா சமுதாயத்தையும் ஏளனம் பண்ணக்கூடிய அவரோடு யாராவது கூட்டணி வச்சால் அந்த கட்சியும் மக்கள் புறக்கணிக்க நேரும். ஏன்னா இவர் வந்து உணரணும் முத அதை சொன்னால் இப்போ அவருக்கு ஒரு நிர்பந்தம் என்னென்னா, வைகோ அவர்கள் என்ன பண்ணிட்டார், இவர் எங்கிட்ட காசு வாங்கினார்னு போட்டு உடைச்சிட்டார். அதனால் இவர் சமுதாயத்திற்காக தன்னலம் இல்லாமல் பணியாற்றுவார்னு நினச்ச இமேஜ் பாதிக்குதுங்கிறதுனால தன்னோட ஆதரவாளர்கள் தொண்டர்களை திசை திருப்புறதுக்காக இன்றைக்கி எனக்கு எழுத்தாப்பில் இந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்துகிற மாதிரியாக அவங்க கொண்டு வராங்க. நான் இதை ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், தயவு பண்ணி இந்த சமூக மாற்றங்கள் என்பது அதுவாக தன்னால் நடந்து கொண்டு இருக்கு. ராமானுஜரோ சுப்பிரமணிய பாரதியோ அல்லது சுவாமி சகஜானந்தாவோ அல்லது ராஜாராம் மோகன் ராயோ அல்லது ஒரு ஸ்ரீ நாராயணகுரு அவர்களோ அல்லது மகாத்மா புலே போன்றவர்கள் ஏற்படுத்தாத மாற்றத்தையாக இவங்க பண்ணிட்டாங்க. வேணும்னே இந்த மாதிரி கொச்சையாக பேசுறதுனால் வன்மம் வளருது. அந்த வன்மத்தினால் அது ஆணவ கொலைக்கு வழிவகுக்குதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இவங்க இந்த மாதிரி பண்ணினதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் விவாதிக்கணும். 1919 நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 36 to 66 வரை மட்டுமே 30 ஆண்டுகள் காங்கிரஸ் இருந்தது. ஏன்னா முதல் அன்டிவைடட் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு ராஜாஜி அவர்கள் பிரீமியராக இருந்தார் 36. ஆகவே இந்த 30 ஆண்டுகள் போக மீது 70 ஆண்டுகளும் கழகங்கள் தானே ஆண்டிருக்கு, ரைட் ஃப்ரம் ஜஸ்டிஸ் பார்ட்டி. சரி, நீங்கள் ஜாதியை ஒழிச்சிட்டோங்கிறீங்க, நீங்களே இப்போ ஆணவ கொலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களே, அப்போ ஹாவ் யூ ஃபெயில்டு? இப்போ நாம் விவாதிக்க வேண்டியிருக்கு. இந்த திராவிட இயக்கங்கள் ஜாதி ஒழிக்கிறதுல ஃபெயில் ஆகிட்டீங்க. என்னோட ஒரே வாதம் என்னென்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் த்ரூ சோஷியல் அசிமிலேஷன், சமூக நீதி சமூக நல்லிணக்கத்தோடு. ஆனால் அவர்கள் சமூக நீதி சமூக மோதல் மூலமாக நாங்க, அப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களா? ஒரு பக்கம் இது பெரியார் மண் பண்படுத்தப்பட்ட மண்ங்கிறீங்க, இன்னொரு பக்கம் உங்கள் வாயாலே ஆணவ கொலைகள் நடக்குதுங்கிறீங்களே, இந்த விவாதம் நடக்கட்டும்ங்கிறேனா? இந்த திராவிட இயக்கங்கள் சித்தாந்த ரீதியாக சமூக தளத்திலே தோற்று போயிருக்கிறார்கள் என்பது என்னுடைய வாதம். அதை நிரூபிப்பது போல நீங்களே சொல்லுகிறீர்கள் ஆணவ கொலை பற்றி. அதனால் விவாதித்து பார்ப்போம், ராமானுஜர் வழி சரியா, மகாத்மா புலே வழி சரியா, நாராயணகுரு வழி சரியா, சுப்பிரமணிய பாரதி வழி சரியா? ஏன்னா இவர்கள் யாரும் ஹிந்து மதத்தை எதிர்க்கவில்லை, ஹிந்து மதத்தை அழிக்க நினைக்கவில்லை. ஆனால் அதை அழிக்க நினைத்த ஈவேராவடி வந்தவர்கள் ஹாவ் தே நாட் ஃபெயில்டு?
அதனால் இந்த மாதிரியான ஒரு வாதம் நடக்கிறதுக்கு திருமாவளவன் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்னோட குடும்பாவியை கொளுத்துறேன், எனக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறேன், போஸ்டர் ஒட்டுறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறது மூலமாக மக்கள் மத்தியிலே ஒரு வாதத்தை அவர்கள் துவங்கி வைத்தால் வரவேற்கிறேங்கிறேன் நான். ஏன்னா இது வந்து சமூகங்களுக்கிடையிலான திருமணங்கள் இயல்பாக நடந்து கொண்டிருக்கு இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து. அதை என்னவோ இவங்க சாதன மாதிரியாக நினச்சி மற்ற சமுதாய பெண்களை பரிகாசம் பண்ணுற மாதிரி, ஆண்களை பரிகாசம் பண்ணுற மாதிரி பேசினதை தான் நான் கண்டிச்சிருக்கேனே ஒழிய, இல்லைன்னா திருமாவளவனுக்கு எனக்கு என்ன வாக்கே தகராறா வரப்பு தகராறா ஒன்றும் இல்லை. அவர் இந்த மாதிரியாக ரெண்டாவது திருச்சியில் ஜனவரி 3ஆம் தேதி சனாதன ஹிந்து தர்ம பயங்கரவாதத்துக்கு எதிராக கூட்டம் போடுறாரா? யாரை? கோயம்புத்தூரில் கொலை பண்ணவங்களை பக்கத்தில் வச்சுக்கிண்டா. ஆகவே பயங்கரவாதிகளை வைத்து கொண்டு அவர் ஹிந்து மதத்தை தீவிரவாதமாக ஒரு சித்தரிக்கிறத நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சனாதன ஹிந்து தர்ம தீவிரவாதம்ங்கிற வார்த்தை பிரயோகத்தையே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சேபிக்கிறது. ஓகே, நன்றி. அவருடைய போக்கு ஆரோக்கியமானது இல்லைங்கிறேனா? அவருடைய ஒரே குறிக்கோள் ஹிந்து மதத்திற்கு எதிராக வன்முறையை பயன்படுத்துபவர்களுடைய மேடையிலே ஏறிக்கொண்டு அவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுத்து ஜனவரி 3ஆம் தேதி அவர் நடத்துவதாக சொல்லுகின்ற மாநாடே சமூக பதட்டத்தை தான் ஏற்படுத்தும், பெரும்பான்மை சமுதாயத்தை அழித்து விட வேண்டும் என்று அதற்கு எதிராக கோயம்புத்தூரில் 13 இடத்துல குண்டு வச்சு 60 பேரை கொண்டவங்களோட கூட்டணி வைக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நான் என்ன சொல்கிறேன், அதை இல்லை, லெட் மீ கிராஸ் தி பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ். ஓகே, அது சரியில்லை. இன்னைக்கு எல்லா பெரியாரிஸ்ட் எல்லாரும் ராஜாவை இலக்காக்குறதுக்கு என்ன காரணம்? அவர்களுடைய போலித்தனமான இந்த 70 ஆண்டு 80 ஆண்டு ஹிந்து விரோதத்துக்கு பேர் பகுத்தறிவுவாதம், கடவுள் மறுப்பு, அப்படியெல்லாம் அவர்கள் செய்து வந்த பசப்பு பாசாங்கு இன்னைக்கு பஞ்சர் ஆகிப்போச்சு. அதனால் அதை ராஜா பஞ்சர் பண்ணிட்டானேன்னு கவலைப்படுறாங்க, தாக்குறாங்க. லெட் தம் கண்டினியூ. என்றைக்குமே நான் எனக்கு எதிராக தனிப்பட்ட தாக்குதல் பற்றி நான் பேசுகிறதே கிடையாது. ஆனால் ஹிந்து சமுதாயத்தை அவமானப்படுத்த யாராவது நினைத்தால் அதை நாம் பார்த்தோம். நன்றி. 23ஆம் தேதி திருச்சியில் பிஜேபிக்கு எதிராக பெரியார் இயக்கங்களாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்காங்க. எல்லாரும் பிஜேபிக்கு எதிராக சேர்றதுலேருந்தே பிஜேபியின் வலிமை தெரிகிறது. வாய்ப்பு இருக்கா சார்? நானே நடிக்கணுங்கிறீங்களா? நன்றி.